ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் கோயிலில் அம்மனுக்கு சாத்தப்படுற எலுமிச்சம்பளம் மாலை எப்படி இந்த மாலையை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போந்தான் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எலுமிச்சம்பழம் மாலை கட்ட எலுமிச்சம்பழம் இருபத்தஞ்சி ஊசி நூல் பெரிய ஊசி கனமான நூல் இதை பம்பர கயிறுன்னு சொல்லுவாங்க இதை ஊசியில் கோர்த்து ரெண்டு பக்கமாக விடணும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமாக ஊசியில் குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தள்ளி விடணும் எலுமிச்சம்பழத்தை மாலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கழுவிக்கணும் கையில் எலுமிச்சம்பழம் வாங்கும்போது பழுத்து எலுமிச்சம்பழமாக வாங்கணும் அப்போந்தான் ஊசியை வச்சு குத்தும்போது எலுமிச்சை மழம் சீக்கிரமாக குத்தி நூலில் விழுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமாக குத்தி குத்தி அந்த நூலில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடணும் இப்போ இருபத்தஞ்சி எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நம்ம மாலை செய்ய போகிறோம் நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் வச்சு மாலை செய்யவும் முடியும் ரெண்டு மாலையாக இன்றைக்கி எலுமிச்சை மழம் மாலை செய்ய போகிறோம் ஒவ்வொரு எலுமிச்சை மழத்தை குத்தும் பார்த்து கவனமாக குத்தணும் அளவு போட போகிறீங்களோ அந்த அளவுக்கே நம்ம நூலை எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி எலுமிச்சை மழம் குத்துறதுனால இந்த அளவு தான் நான் நூல் எடுத்துருக்கேன் மாலையில் எலுமிச்சம்பழம் இருபத்தஞ்சி நூற்றி எட்டு இந்த மாதிரி ஒத்த படையில் தான் மாலையை கோக்கணும் இந்த எலுமிச்சம்பழம் மாலை கட்டுற நூலானது மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைன்னா மளிகை சாமான் கடைகளில் கேட்டாலும் இந்த நூல் கிடைக்கும் இந்த நூலில் கட்டுனா மாலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இந்த நூலில் கெட்டுறது எலுமிச்சம்பழம் குத்துறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்ன டவல் வச்சு எலுமிச்சம்பழத்தை தொடச்சி தனியாக தட்டுக்கு மாற்றிட்டு கூட கெட்டலாம் அப்போ உங்களுக்கு எலுமிச்சம்பழம் குத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் குத்தி முடித்த பிறகு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்போ தான் அடுத்த எலுமிச்சம்பழம் குத்தும்போது நமக்கு அந்த நூலில் பழத்துக்கான இடம் கிடைக்கும் இப்படி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் குத்தின பிறகு நம்ம எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து முடிச்சு போடுற அளவுக்கு நூலை ரெடி பண்ணணும் எலுமிச்சம்பழமும் செட் பண்ண பிறகு இப்போது நம்ம எவ்வளோ தூரம் முடித்து போடணுமோ அந்த அளவு நூலை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச நூலை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் மொத்தம் இதில் மூணு முடிச்சு போடணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் முடிச்சு அப்போ தான் அந்த மாலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் மாலை ரெடியாகியாச்சு ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதால அம்மனுக்கு நம்ம கையாலேயே இந்த மாதிரி மாலை செஞ்சு கொடுக்கலாம் இப்படி எலுமிச்சம்பளை மாலை அம்மனுக்கு நம்ம செஞ்சு சாத்துறது மூலமாக நமக்கு ஐஸ்வர்யமும் செல்வமும் வீட்டில் பெருகும் அம்மனோட ஆசீர்வாதமும் பூரணமாக கிடைக்கும் அப்புறம் இதே மெத்தடில் எலுமிச்சம்பழம் மாலை செஞ்சு அம்மனுக்கு சாத்தி அம்மனை வழிபடுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்